சிங்கப்பின் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பாம்பன் பாலம்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து தனுஷ்கோடி அப்புறமா அந்த ராமேஸ்வரத்தில் இருக்க சில முக்கிய பிளேசஸ்லாம் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் காற்று செம காற்று அடிக்குது. இந்த பாம்பன் பிரிட்ஜில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகும்போதே இந்த பிரிட்ஜு தான் ஃபஸ்ட்டு வருது நம்மளுக்கு. இதை இதில் ட்ரெயின் ரூட்டும் இருக்குது பாருங்கள். ரோடும் இருக்குது, ட்ரெயினும் இருக்குது. கடலுக்கடியில் இந்த ஐலாண்டை கனெக்ட் பண்ணுது ராமேஸ்வரம். நான் அங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. செம்ம கூட்டம் நாங்கள் போன டைமில் டிசம்பர் டைமில். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சபரிமலை ஐயப்பனுக்கு அதுக்கப்புறமா ஓம் சக்தி மாலை போட்டவங்க எல்லோரும் வந்தாங்க. நாங்கள் அந்த ரோட்டில் கார் ஓட்டிகிட்டு போகிறோம் பாருங்கள். அதுவே எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த ரோடு ஃபுல்லாமே செம டிராஃபிக்காக இருந்துச்சு. கோயிலில் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரத்துக்கு 3 மணி நேரம் ஆச்சு கிட்டத்தட்ட. அதை முடிச்சுட்டு நாங்கள் மதியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வேகமாக நாங்கள் தனுஷ்கோடி போக ஆரம்பிச்சிட்டோம். தனுஷ்கோடி வந்து 6 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னாங்க. அதனால் ரோட் ட்ரிப்பாக தனுஷ்கோடி போனோம். தனுஷ்கோடி வந்து இந்தியாவோட ஒரு எண்டு கடல் முடிகிற இடம். ஸ்ரீலங்கா அங்கேருந்து ரொம்ப பக்கம் அப்படின்னாங்க. இந்த போகிற வழி பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து கடல், நடுவில் அந்த ரோடு. சூப்பராக இருந்துச்சு இந்த வியூவு. இதில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ராமேஸ்வரம் ஃபுல்லாக அந்த ராமர் ஹிஸ்ட்ரி தான். 2 நாள் நாங்கள் ராமாயணம் கேட்டுட்டு இந்த இடத்தோட வரலாறுலாம் கேட்டுக்கிட்டே போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கும். இப்போ தனுஷ்கோடியை நாங்கள் நெருங்கிட்டே இருக்கோம். தனுஷ்கோடியில் பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைமில் எல்லா இடமுமே கூட்டமாக இருந்துச்சு. இந்த நார்த் இண்டியன்ஸ் வந்து செம கூட்டமாக இருந்தாங்க. காசிலேருந்து ராமேஸ்வரம் வர்றது, நம்ம காசி போகிற மாதிரி அவங்க ராமேஸ்வரம் வராங்க. ஸோ இதுதான் வந்து அந்த எண்டு, ஒரு வளைவு மாதிரி வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ கூட பிடிக்க முடியல, மாற்றி மாற்றி எல்லோரும் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நான் டாப்பில் ஏறி நின்று அந்த வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. மேலே ஏறி நின்று அந்த சுற்றி 360 டிகிரி வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த கடல், கடலை சுற்றி இருக்கிறதுல எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். நீங்கள் ராமேஸ்வரம் போகிறத இருந்தால் வெயில் காலத்தில் போகாதீங்க. இந்த இடம் சம்மர் சீசனில் நம்மளால் அந்த வெயில் தாங்க முடியாது. டிசம்பரில் நல்ல கிளைமேட்டு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் நம்ம போகலாம். ஆனால் இந்த கூட்டத்தை நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணோம். முக்கியமாக விடுமுறை நாட்களில், அடுத்தது வார விடுமுறை நாட்களில் போகாமல் கொஞ்சம் வார நாட்களில் போனால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து கடலில் பீச்சில் கொஞ்ச நேரம் நாங்கள் இருந்தோம் பாருங்கள். தனுஷ்கோடியில் தான் வந்து இந்த ஆஞ்சநேயர் இருந்த இடம். ஆஞ்சநேயர் வந்து எங்களுக்கு அழகாக வரவேற்பு கொடுத்தாரு. இங்கே இருக்கார் ஆஞ்சநேயரோட அவதாரம்னு சொன்னாங்க. அதனால் எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க. இங்கே தான் வந்து ஆஞ்சநேயர் வந்து ராமருக்கு ஹெல்ப் பண்ணார் சீதாவை தேடுறதுக்குன்னு வரலாறு கூட இருக்குது. இந்த தனுஷ்கோடியிலே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. இந்த லைட் ஹவுஸ்லேருந்து லைட் அடிப்பாங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து அந்த தலைமன்னாரில் தெரியும்னு சொன்னாங்க. தனுஷ்கோடியிலேருந்து கரெக்டாக 22 கிலோமீட்டரில் ஸ்ரீலங்கா தலைமன்னார் அந்த இருக்குன்னாங்க. இது எல்லாமே கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடாவில் செய்கிறது. இந்த தனுஷ்கோடியில் ஒரு பக்கம் இந்தியன் ஓஷன், ஒரு பக்கம் பே ஆஃப் பெங்கால் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஒரு அழிந்து போன நகரத்துக்கு வந்தோம். தனுஷ்கோடியில் வந்து 1964 முன்னாடி ஒரு புயலில் வந்து இந்த தனுஷ்கோடி சிட்டியே அழிஞ்சிருச்சான். அது ஒரு பெரிய சிட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஃபாரினர்ஸ் வந்து சர்ச்சு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே கட்டி இது ஒரு பெரிய ஊராக இருந்துச்சு. இது ஃபுல்லாக அந்த 2000 சுனாமியில் தான் அழிஞ்சிருச்சுன்றாங்க. ஆனால் சுனாமிக்கு முன்னாடியே அங்கே இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அந்த கடைக்காரங்க எல்லாமே சுனாமிக்கு முன்னாடியே 1964 இதெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னாங்க. அழிஞ்சது மட்டும் இல்லாமல் உப்பு காத்துப்பட்டு நல்லா அரிச்சிருக்கு தெரியுது. அந்த மக்கள் எல்லாமே இப்போ இந்த ஊரில் இருக்க மக்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் தவிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே சாப்பாடை தவிர வேறு எதுவுமே கிடையாது தனுஷ்கோட்டியில். எங்களுக்கு சாப்பாடு தான் எங்களுக்கு இருக்குது தவிர வேறு எந்த அடிப்படை வசதியுமே இல்லைன்னாங்க அந்த ஊரில் சில குடிசை பகுதியில் இருக்க மக்கள். அழிந்து போன இடமெல்லாம் பாருங்கள். ஒரு ஒரு இடமும் இங்கே கல் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த தனுஷ்கோடியிலே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கடலுக்கு போகிற வழி இருக்குது. இதில் கொடுத்துருக்காங்க கடல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக, கடல்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஏரியாவில் எல்லாருமே சொன்னது என்னென்னா நம்ம கடல்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்னாங்க. இது வந்து இந்த தனுஷ்கோடியில் இருந்த வரலாறு. 1964 முன்னாடி, 1964 முன்னாடி தனுஷ்கோடி எப்படி இருந்துச்சுன்றத, ஒரு அழகாக என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறது, இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இந்த இடம் பாருங்கள், ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு கடல் இந்த தனுஷ்கோடியில். நடுவில் இது ஒரு சின்ன தீவு. அதை இந்தியாவோட முனை நம்ம சொன்னோம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் இந்த ஒரு ராமர் கோயில் இருக்குது. அந்த ராமர் கோயிலில் வந்து அந்த காலத்தில் இருக்க ராமர் கோயில், இந்த தனுஷ்கோடியோட வரலாறு அங்கங்கே கொடுத்துருக்காங்க இந்த இதில். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ராமர் கோயிலில் பழங்காலத்தில் பயன்படுத்தின அந்த அம்மிக்கல், கிணறு, அதுக்கப்புறமா எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃப்ளோட்டிங் ஸ்டோன், அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோட்டிங் ஸ்டோன் அந்தந்த இடத்துல வச்சுருந்தாங்க. இது அந்த காலத்தில் இருக்க கிணறு.
கிணறு அந்த நீர் ஊற்று மாதிரி ஒரு ஊற்று இருக்கும் போல் இருக்குது. இது வந்து பழைய காலத்து பில்டிங், ஒரு அழிஞ்சு போன பில்டிங்கு. இந்த மாதிரி இது இந்த சைடு இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து ஒரு ராமர் கோயிலில் இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோன் காமிச்சாங்க. இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோன் தான் வச்சு இந்த ராமர் பாலம் கட்டினாங்கன்னாங்க. மயில் பாருங்க அடுத்தது. அதுக்கப்புறம் அங்கே அங்கே மயில் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பீச்சில், பீச் ஓரத்தில் வந்து இந்த ராம் சேது அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சு. இந்த ராமர் பாலம் வந்து கட்டினது வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடியிலேருந்து கொஞ்சம் முன்னாடி, ஒரு 5-6 கிலோமீட்டர் முன்னாடி. இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிணறு மாதிரி அமைச்சு இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோன் வச்சுருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 50 கிலோ எடையுள்ள இந்த கல்லை வச்சு தான், பெரிய பெரிய மிதக்கும் கல்லை வச்சு தான் அந்த ராமர் வந்து ஸ்ரீலங்காவில் சீதையை மீட்கிறதுக்காக வானரப்படைகளோடு சேர்ந்து இந்த பாலம் கட்டினாங்கன்றது அந்த இடத்துல இருக்கவங்களாம் அழகாக வரலாறாக சொல்கிறாங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்தா ஸ்ரீலங்கா 22 கிலோமீட்டர் தானா. இதுக்கு அடியில் ஃபுல்லாக அந்த இருக்குது தான் கடல் கடியில், இது மண் இருக்கா இந்த கடல் கடியில், மண்ணுக்கடியில் இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோன் இன்னும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோன் வந்து தண்ணி வந்து அது மேலே மண் தண்ணியெல்லாம் வந்ததுனால உள்ள தண்ணிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கடைசியில் நம்மளுக்கு லைட் அடிக்கிறது தெரியுது, அது ஷிப்பு. அதுக்கப்புறமா ஸ்ரீலங்காவில் லைட் அடிக்கிறதுன்னு நாங்கள் 6 மணி ஆகிட்டதுனால ஸ்ரீலங்காவில் அந்த எண்டில் வந்து லைட் அடிப்பாங்க, அது மட்டும் தெரியுன்றாங்க. இது வந்து ஷிப்பு, அந்த பக்கம் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு டைம் நம்மளுக்கு லைட் அடிக்கிறாங்க. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், லைட் அடிக்கிறாங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து லைட் தெரியுது, 22 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொன்னாங்க இங்கேருந்து. அது வந்து அதனால நான் எனக்கு வந்து அவ்வளோ ஜூம் பண்ண முடியல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஜூம் பண்ணியிருக்கேன். ஷிப்பும் அதுக்கப்புறமா அந்த லைட் ஹவுஸ்லேருந்து வர லைட்டும் நம்மளுக்கு அழகாக தெரிஞ்சிச்சு. 6 o'clock மேலே இந்த சீன்ஸ் எல்லாமே இருக்குது. லைட் ஹவுஸ் எங்களால் போக முடியல, கூட்டமாக இருந்துச்சுன்னு. இது அப்துல் கலாம் ஹவுஸு, இதுக்குள்ளே போய் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி நைட் வந்து அப்துல் கலாம் ஹவுஸுக்கு போயிட்டு நாங்கள் அப்படியே டின்னர் சாப்பிட்டுட்டு போனோம். இதில் கலாம் இருந்த இடத்துல அவர் வாழ்ந்த வீடு, இது ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்குது. இதுவும் கூட்டமாக தான் இருந்துச்சு, கார் போக முடியல எங்களால். அடுத்தது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமர் பாதம் இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த இடம் வந்து சின்னதாக ஒரு குன்று இருக்குது. இந்த மலை மேலே ஏறி வந்து இந்த இலங்கையில், இந்த ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கு சீதையை எப்படி ராவணன்கிட்டேருந்து மீட்டு வர்றதுன்றது இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் மாதிரி இருக்குது. இந்த பாதம் பதிச்சு ராமர் இந்த இடத்துலேருந்து வியூ பாயிண்ட் பார்த்தாராம், எப்படி இலங்கைக்கு போகிறதுன்ட்டு. அதுதான் இந்த கோயில், இதில் ராமர் பாதம் பட்ட இடம் அப்படியே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நாங்கள் குருசடை தீவு அப்படிங்கிற ஐலாண்டு போனோம். இந்த தீவே தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராவல் விலாக் யூஸாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் போகிற ட்ராவல் விலாக்ஸில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் சிங்கப்பென், பை.